ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இங்கே ஒரு ப்ளூடூத் ஹெட்ஃபோன் இருக்குது. இது உங்களுக்கே நல்லா தெரியும், ஒரு ப்ளூடூத் ஹெட்ஃபோன்னா நம்மளுக்கு எவ்வளோ யூஸ்னு. ஸோ இந்த ப்ளூடூத் ஹெட்ஃபோனுக்குள்ளே என்ன மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் நடக்குது, எப்படி வந்து இது வேலை செய்யுது, இந்த விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு டிஸ்க்ளைமர், யாரும் இதை வீட்டில் ட்ரை பண்ணாதீங்க. மேபி இதில் பேட்டரி இருக்கனால எக்ஸ்ப்ளோட் ஆகும் வாய்ப்பு இருக்குது. ஸோ வீட்டில் ட்ரை பண்ணாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்போ போல் நம்ம இதை ஓப்பன் பண்ணுறதெல்லாம் டைரெக்டாக ஆரம்பிக்காமல் முதல்ல என்ன இருக்குதுன்னு பார்த்துருவோம். இந்த ஹெட்ஃபோனில் இந்த பக்கம் பேட்டரி யூனிட் கொடுத்துருக்காங்க, இந்த பக்கம் கண்ட்ரோலர் யூனிட் கொடுத்துருக்காங்க. இந்த ஹெட்ஃபோன்ஸோட இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டிரைவர் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் இது வீடியோக்குள்ளே டேர்ம்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகாமல் இருக்கும். ஸோ இந்த பேட்டரி யூனிட்ஸ் பார்த்திங்கன்னா சாம்சங் மாதிரி டிவைசஸில் பார்த்திங்கன்னா இங்கே மேலே இந்த நெக்கு மாற்ற இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பேட்டரி செக்மெண்ட்டை பார்த்துட்டு வந்துடுவோம். ஓகே கைஸ், உங்களுக்கு பார்த்தா தெரியும் இதுதான் பேட்டரி. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 110 mAh-க்கான பேட்டரி கொடுத்துருக்காங்க. 3.7 volt-ல வந்து நம்மளுக்கு வந்து அவுட்புட் கிடைக்கும். அதுபோக இங்கே ஒரு மெயின்டெனர் கொடுத்துருக்காங்க, அதாவது வந்து கண்ட்ரோலர்னு சொல்லுவாங்க. மேபி ரெசிஸ்டர் எப்படி வேணால் வச்சுக்கலாம். சப்போஸ் பேட்டரியிலேருந்து அதிகமான வோல்டேஜ் வந்துன்னா இந்த இடத்துல ஃபீஸ் போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பேட்டரியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல சைஸ் ஆஃப் பேட்டரி தான், நல்லா தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு எக்ஸ்ப்ளோர்லாம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இருந்தாலும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ண வேண்டாம். ஸோ இது வந்து நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலர் யூனிட்டு போவோம். கண்ட்ரோலர் யூனிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 buttons கொடுத்துருக்காங்க, இதெல்லாமே கண்ட்ரோலர்ஸ் தான். இது போக மைக்கு உள்ளே கொடுத்துருக்காங்க, ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிங்க. ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு கைஸ். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு பட்டன் தான், இது வந்து ஒரு ஸ்ப்ரிங் பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பட்டனை வச்சு தான் ஓப்பன் பண்ணுறாங்க, மற்றபடி ஒன்றும் இல்லை. இது வந்து உங்களுக்கு பார்த்தா தெரியும், இது வந்து மைக், இதெல்லாம் வந்து இந்த கோல்டன் கலரில் இருக்கிறதெல்லாம் பட்டன். அப்புறம் இந்த இடத்துல பாக்ஸ் மாதிரி, பெரிய பாக்ஸ் மாதிரி இருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து ப்ராசஸர். இதுக்குள்ள பின்னாடி வேறு எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன், வெறும் கனெக்ஷன்ஸ் மட்டும்தான். அப்புறம் உங்களுக்கு எப்போ போல் இந்த யூஎஸ்பி ஸ்லாட் கொடுத்துருக்காங்க சார்ஜ் பண்ணுறதுக்கு. ஸோ இது தவிர இதுதான் வந்து பேசிக்காக வந்து ஒரு ப்ளூடூத் ஹெட்ஃபோன் நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்குள்ளே இந்த ஐட்டம் தான் இருக்கும். என்னென்னா இதுலேயே இந்த இதுலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே வந்துடும். என்னென்னா ப்ளூடூத் கனெக்ஷன் வந்துடும், எந்தெந்த டிவைஸில் பேர் ஆகிருக்குன்னு சொல்லி அந்த டேட்டாஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கும். ட்ரூலி ஒயர்லெஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், எப்படின்னா இந்த மாதிரி ஒயர்ஸு இதெல்லாம் இருக்காது. இந்த கண்ட்ரோலிங் யூனிட்ஸ் வந்து ரெண்டு பக்கமுமே இருக்கும், ரெண்டு பக்கம் இயர்ஃபோன்லேயுமே இருக்கும். அது வந்து இன்டர் கனெக்ஷன் ஆகிக்கும், ரெண்டுக்கும் தனித்தனி ஐபி இருக்கும். ரெண்டும் ஃபஸ்ட்டு கனெக்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து டிவைஸ் கூட கனெக்ட் ஆகிற மாதிரி ஆகும். ஸோ அவ்வளோதான் கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினச்சின்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கிறேன், பாய்.